இப்போ நம்ம வாழைக்காய் ஃபிங்கர் சிப்ஸுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வாழைக்காவை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர் சைஸ்லங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம அதை எப்படி கட் பண்ணிட்டு இது இந்த வாழைக்காயில் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. முதல்ல இந்த பகுதி எடுத்துங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே சைடில் நம்மளுக்கு லென்த்து வேணும் இல்லைங்களா, அதனால் இதை எடுத்து வச்சுங்க. எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக எடுத்துனுங்க தோல். இந்த அளவுக்குங்க இந்த இது வந்து இருக்கக்கூடாது, பச்சை கலர் இருக்கக்கூடாது, கரெக்டாக மொத்தமாக நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு இது மாதிரி நம்ம தண்ணியில் கழுவிக்கணுங்க. கையில் அந்த பிசு பிசு தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் தடவிக்கணுங்க. இப்போது நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இது இருப்பாருங்க, இந்த சைஸ்க்கு நம்மங்க லென்த் இது பாருங்க, இந்த மாதிரி பீஸு நம்ம இதில் கட் பண்ணி போகிறேன். இப்போ இந்த மாதிரிங்க, ரொம்ப கிணம் வேண்டாம் பாருங்க. இப்போ இந்த கிணறு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இது பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்தீங்களா, ஃபிங்கர் சைஸில் இந்த கிணறு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி நம்ம மொத்தத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுங்க வாழைக்காவை ஃபிங்கர் சைஸில். அது தேவையான பொருளுங்க, மைதா மாவுங்க 3 ஸ்பூன், பச்சரிசி மாவுங்க 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், வெறும் மிளகாய் தூளுங்க 1 ஸ்பூன் வச்சுருக்குங்க, ஜீரக பொடிங்க இதெல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஃபுட் கலர் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க, லட்டு விட்டுருங்க, நான் கலக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம எப்படி மாவு கலந்து செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போது மாவு எடுத்து இல்லை கொட்டி மொத்தமாக ஒரு முறை கலக்கிங்க. இந்த சால்ட்டுங்க தேவையான அளவு போட்டுக்கலாங்க. ஒரு முறை கலக்கிங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம நல்லா தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி கலந்துக்குங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் உடையாமல் இந்த மாதிரி கலந்துக்குங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டுங்க. நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் பொரித்து எடுக்கிற அளவுக்குங்க கேஸ் பற்ற வச்சு ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் இது பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம மொத்தமாக அள்ளி போடக்கூடாதுங்க, ஒரு ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா மொத்தமாக போட்டால் ஒன்று ஒட்டிக்கோங்க, அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பீஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி இந்த மாதிரி விலைக்கு விலைக்கு விடுங்க. இப்போ நல்லா மொறு மொறுன்னு நல்லா முருவெலாம் வேகணுங்க. இதை பெரட்டி பெரட்டி விடுங்க. ஃபாஸ்ட்டில் வைக்க வேணாம், சிம்மில் வச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் கெடுக்கணும். திருப்பி விடுங்க அப்படி. பபுள்ஸ் எல்லாம் அடங்கிச்சிங்க, நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வடிக்கிற கரண்டியை எடுத்துக்கோங்க. அதான் டக்குன்னு எண்ணெய் வடிஞ்சிடும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடிஞ்ச பிறகு எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதேபோல் போட்டு எடுத்துக்கலாங்க. சுவையான வாழைக்காய் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போ பார்த்தாலும் வாழைக்காயில் வந்து பஜ்ஜி தாங்க போட்டிருக்கோம். இது ஒரு மாற்றமாக நம்ம இன்னைக்கு ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சுருக்குங்க. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு தாங்க ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி போடுவாங்க. நம்ம இந்த வாழைக்காயில் போட்டு பாருங்கள், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா நல்லாவும் இருக்குங்க. ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட இதை கட்டி அனுப்பலாங்க. அதே சமயம் பிள்ளைங்க ஸ்கூல் வந்ததுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முருவலாக இருக்கு பாருங்கள்.
இது மாதிரி குழந்தைங்க செஞ்சா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி இந்த இதே மாதிரி இன்னொரு புதிய டிஷ்ஷோட சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நன்றி.